ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. நம்ம முடிகளில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி எளிமையான ஒரு தீர்வை பார்க்கலாம். பொதுவாக முடி உதிர்றது, வெடிக்கிறது, ஸ்கேல்ப் ட்ரை ஆகிறது, பொடுகு தொல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகளை நம்ம டெய்லியும் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெண்டு ஆயிலை வச்சு மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண போகிறோம். என்னென்ன ஆயில்னா, ஒன்று ஆல்மண்ட் ஆயில், இன்னொன்று ஆலிவ் ஆயில். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் ஹேர்க்கு என்னென்னு பார்க்கலாம். முடி கொட்டுறதுக்கு 80% காரணம் நம்ம மயிர்கால், அதாவது ஸ்கேல்ப் ட்ரை ஆகிறது தான். நம்ம எல்லோரும் ஆயில் அப்ளை பண்ணுறோம், பட் யாருக்கும் பொறுமையாக மசாஜ் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கிறது இல்லை. பாதாம் எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும், ஸ்கேல்ப்பில் ஏற்படுற பிரச்சனையில் இருந்தும் பாதுகாக்கும், முடிக்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும், பொடுகு தொலையில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். ஹேர்க்கு கண்டிஷ்னராகவும் ஹேர் ஸ்ப்ளிட் ஆகாமையும் பார்த்துக்கும், ஸ்கேல்ப் அலர்ஜி வராமல் வச்சுக்கும். அடுத்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் தலைமுடியில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும், முடியை சாஃப்டாகவும் நல்ல பிரைட்டாகவும் காமிக்கும். இதுவும் பொடுக கட்டுப்படுத்தி ஆழமான கண்டிஷ்னராகவும் ஸ்கேல்ப்பில் செயல்படுது. இப்போ இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆயிலையும் சம அளவு எடுத்துக்கணும், அதாவது ஆல்மண்ட் ஆயிலில் ஒரு ஸ்பூனும் ஆலிவ் ஆயிலில் ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கணும். ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் முடியோட அளவை பொறுத்து ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹேரில் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தொட்டு முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். உள்ளங்கையில் தொட்டு தேய்க்கக்கூடாது, நம்ம விரலோட நுனியில் தொட்டு தான் தேய்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோம்னா தான் நம்ம முடியோட வேரில் போய் எண்ணெய் படும். இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு 10 செகண்ட் ஆயில் அப்ளை பண்ணோம்னா நம்ம முடிக்கு மட்டும்தான் போகும், முடியோட வேர்க்கு போகாது. இந்த மாதிரி முடியோட வேரில் படுற மாதிரி மசாஜ் பண்ணால் தான் நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா முடி கொட்டுறது, முடி வெடிக்கிறது, நம்மளோட முடி வேர் வந்து ட்ரை ஆகுறது, பொடுகு தொல்லை, இது எல்லாமே கூடிய சீக்கிரம் போயிடும். இந்த ஆயிலை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மைல்டு ஷாம்புவால் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மசாஜை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாஜை அரை மணி நேரம் வரைக்கும் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. மினிமம் 10 to 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் முடியோட வேரில் ஆயில் அப்ளை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு செடியோ மரமோ இருக்குது அப்படின்னா அதோட வேர்க்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்தா தான் செடி நல்லா வளரும், ஊட்டமாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம முடியோட வேரில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம்னா தான் முடி வந்து வெடிக்கிறது, உதிர்றது, இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மசாஜை நாங்கள் 1 மந்த்தாக ட்ரை பண்ணி பார்த்தோம், வெடிச்சிருந்த முடி எல்லாமே இப்போ சரியாயிருச்சு. பாருங்கள், எந்த பொடுகுமே இல்லை, முடியில் இருந்த வறட்சி எல்லாம் போய் இப்போ முடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஆயில் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் முடியை டைட்டாக இறுக்கி கொண்டை போட்டுக்கு வேணாம், இல்லை பின்னவும் வேணாம், லூஸாக ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. முடியை இருக்க வேணாம், லூஸாக கொண்டை போட்டு கேச்சஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரால் ஹேரை வாஷ் பண்ணுங்கள், ஷாம்பு அப்ளை பண்ண வேணாம். இந்த ப்ரொசீஜர் டே டைமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், நைட் டைமில் இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. மார்னிங் மைல்டு ஷாம்புவால் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பிறகு பாருங்கள், உங்கள் ஹேர் சாஃப்டாகவும் சில்கியாகவும் கருகருன்னு இருக்கும். இந்த ஃபீலை 4 இல்லைன்னா 5 ஆயில் மசாஜ்லேயே மாற்றத்தை உணர்வீங்க. இந்த ஆயில் மசாஜை டெய்லியும் கூட பண்ணலாம், தப்பில்லை. அப்படி டெய்லியும் பண்ண டைம் இல்லைன்னா வாரத்துக்கு 3 தடவையாவது கண்டிப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். முடியில் ஏற்படுற எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடலாம். நீங்களும் இந்த ஆயில் மசாஜ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
தமிழ் 360 TV-யை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.